ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மன்னார்குடியில் மகா பெரியவா பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா அதில் பெரியவா வார்த்தைக்கு மறு வார்த்தையே இல்லைங்கிற அளவுக்கு பெரியவா தான் எல்லாமே பரம பக்தியோடு வாழ்ந்துட்டு ஒரு குடும்பம் இருந்தது அந்த சமயத்தில் மகா பெரியவா திருவிடை மருதூருக்கு யாத்திரையாக வந்திருந்தார் மன்னார்குடியில் இருந்த பக்தர்கள் எல்லாம் ஊர் எல்லையிலேயே பூர்ண கும்பத்தோட நின்றுண்டு மகா பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுத்து ஊருக்கு ராஜ மரியாதையோடு அழைச்சிட்டு போனா அது மட்டும் இல்லாம அவர் தங்கி இருந்த முகாமுக்கு பக்தர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி வாங்கிட்டு அப்போ இந்த மகா பெரியவா தன்னோட வீட்டுக்கு எழுந்தருளனும்னு பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார் அவரோட பிரார்த்தனைக்கு உடன்பட்டு மகா பெரியவா அவரோட இல்லத்துக்கு வந்தார் வந்தவர் உடனே திரும்பி போகாம அங்கேயே ஒரு நாள் முழுக்க தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையையும் அங்கேயே பண்ணினார் அந்த குடும்பத்தாருக்கு கிடைச்ச சந்தோஷத்தை வார்த்தைகளே இல்ல ரொம்ப பரவசப்பட்டு போயிட்டார் பம்பாயில நல்ல வேலை கிடைச்சது கை நிறைய சம்பளம் ஆனா ஏதோ ஒரு பிராரப்த கர்மானால் அவருக்கு தாங்க முடியாத வயிற்றுவலி வந்தது அவரை பரிசோதனை பண்ணின டாக்டர்கள்லாம் உடனே ஆபரேஷன் பண்ணணும் இல்லன்னா உசுருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டா சரி எப்படியும் பண்ணி ஆகணும் தெரியாத இந்த ஊர்ல பண்ணிக்கிறத விட நம்ம ஊர்ல பண்ணிட்டா நமக்கும் ஒத்தாசைக்கு மனுஷா இருப்பான்னு மன்னார்குடிக்கே வரார் அந்த பக்தர் பரிசோதனை பண்ணின அந்த ஊர் டாக்டர்களும் தீவிரமான அல்சர் வயிறு ரணமாக இருக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டா அவர் எழைச்சி துரும்பாயிட்டார் எப்ப பார்த்தாலும் வயத்துல கை வச்சுட்டு புழுவா துடிச்சுட்டு இருந்தார் அப்போ அந்த பக்தரோட அம்மா ஆப்ரேஷன் பண்றதுன்னு முடிவாயிடுத்து அதுக்கு முன்னாடி பெரியவாளை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னா அந்த சமயத்துல பெரியவா இளையாத்தங்குடியில முகாமிட்டு அந்த பக்தர் தன்னோட சகோதரியோட போய் பெரியவா கிட்ட ஆப்ரேஷன் பத்தி எல்லாத்தையும் சொன்னார் அவர் ரெண்டு நாள் முகாம்ல தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பார்த்துட்டு போக சொன்னார் ரெண்டு நாள் கழித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சார் இனிமே எல்லாத்தையும் பெரியவா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையோடு ஊருக்கு திரும்பி வந்தார் குறிப்பிட்ட தேதியில் ஆப்ரேஷனுக்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மறுபடியும் டெஸ்ட் பண்ண டாக்டர்களுக்கு வயிற்றில் புண்ணு இருந்ததுக்கான எந்த அடையாளமும் தெரியல அவளுக்கே ஆச்சரியம் உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை அப்படின்னு சில மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து போயிட்டு வாங்கோன்னு அனுப்பிட்டா அவரும் கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டார் அதுக்கப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ண போனார் இவரை பார்த்ததும் என்ன வைத்த வலி சரியா போச்சா அப்படின்னு சிரிச்சுண்டே கேட்டார் உங்க ஆசீர்வாதத்தில் நன்னாயிட்டேன் பெரியவா அப்படின்னார் இன்றைக்கும் பெரியவா சூட்சம ரூபமா நம்ம கூட தான் இருக்கார் அவர் திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்று நம்ம குறைகளை சொன்னா அவருக்கு கேட்கும் சத்தியமா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தன்னை நம்பி சரணடைஞ்ச வாழ ஒருபோதும் மகா கைவிட மாட்டார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர